Hi all, this is Priyanka and you're watching the channel Candid Info. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல லெண்டன் ஃபேக்ட்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த லெண்ட் டேஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதோட ரியல் மீனிங் என்ன, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற சில டிப்ஸ் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த 40 டேஸ் நம்ம லெண்ட் டேஸ் அல்லது லெந்த் நாட்கள் அப்படின்னு சொல்றோம். லென்த் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா, இங்கிலீஷ் மிடில் வேர்ட்ல லென்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் ஸ்பிரிங் டைம் அல்லது வசந்த காலம். இந்த லென்த் டேஸ் எப்படி 40 டேஸ் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீசஸ் வந்து 40 டேஸ் இந்த வனாந்தரத்துல அதாவது டெசர்ட்ல ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணாருல, அந்த 40 டேஸ வச்சுதான் இந்த லென்த் டேஸ 40 டேஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. கிறிஸ்டியன் லிட்டர்ஜிக்கல் கேலண்டர்ல இந்த லென்த் டேஸ் ஆஷ் வெனஸ்டேல ஸ்டார்ட் பண்ணி அதாவது சாம்பல் புதன்ல ஆரம்பிச்சு 6 வீக்ஸ் கழிச்சு ஈஸ்டர் சண்டேக்கு முந்தின நைட் வரைக்கும் லென்த் டேஸ் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. இந்த லென்த் டேஸ் ஸ்டார்டிங்ல 36 டேஸ் தான் செலிப்ரேட் பண்ணிருக்காங்க, லேட்டரா தான் 40 டேஸா சேஞ்ச் பண்ணாங்க. ஆக்சுவலா 46 டேஸ் சண்டேஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணாம 40 டேஸ் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த லென்த் டேஸ கேத்தலிக்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 325 இயர்ஸ்ல இத ஆரம்பிச்சாங்க. எப்போ அப்படின்னா கவுன்சில் ஆஃப் நைசியா அப்படின்ற பீரியட்ல இத ஸ்டார்ட் பண்ணாங்க. பின்னாடி போக போக இது எல்லா கிறிஸ்டியன் டினாமினேஷனுக்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. இந்த லென்த் டேஸோட அஃபீஷியல் கலர் வயலட். இந்த கலரை கலர் ஆஃப் ராயல்டி அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த கலரை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, ஜீசஸ் கிராஸ்ல இறந்தத நினைவு கூறுறதுக்கும் அவரோட உயிர்த்தெழுதல அதாவது ரிசரக்ஷனை செலிப்ரேட் பண்றதுக்கும் இந்த கலரை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த லென்த் டேஸ் ஸ்டார்ட் ஆகிற ஆஷ் வெனஸ்டே 1000 இயர்ஸ் ஓல்ட் அதாவது 1000 வருஷம் முன்னாடி உள்ள ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆஷ் வெனஸ்டே எப்ப நடந்தது அப்படின்னா 11th செஞ்சுரி CE ல நடந்தது. CE அப்படின்னா காமன் எரா ஆர் கிறிஸ்டியன் எரா. இந்த ஆஷ் வெனஸ்டே எதை மீன் பண்ணுதுன்னா, மண்ணான மனிதன் மண்ணுக்கே திரும்புவான். இந்த ஒரு கான்செப்டை வச்சுதான் ஆஷ் வெனஸ்டேய நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்ததா ஹோலி வீக். இந்த ஹோலி வீக்க ஃபர்ஸ்ட் யாரு அப்சர்வ் பண்ணதுன்னா, ஈஜிரியா அப்படின்ற ஒரு கேலிக் உமன் 381 to 384 இயர்ஸ்ல அவங்க ஹோலி லேண்டுக்கு போனப்ப இதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணாங்க. இந்த ஹோலி வீக்க பாடுகளின் வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம் சண்டேக்கு முன்னாடி வர ஃப்ரைடேல ஏசு வந்து பெத்தானியாவுக்கு வந்து சேர்ந்தாங்க. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்தாங்க. அடுத்த நாள் தான் பாம் சண்டே. இந்த பாம் சண்டேய சிம்பிள் ஆஃப் குட்னஸ் அண்ட் விக்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஓல்டு ப்ராஃபஸிய ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஜீசஸ் அந்த டோங்கி மேல வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதோட மீனிங் பீஸ் அண்ட் சால்வேஷன். அதுக்கடுத்து ஏசு வந்து இந்த டைம்ல தான் இந்த எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டாரு. இந்த மாதிரி இந்த பாம் சண்டேக்கு நிறைய மீனிங்ஸ் உண்டு. அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாரும் போருக்கு போயிட்டு திரும்ப வரப்போ அவங்களோட சக்சஸ காட்டுறதுக்காக இந்த கழுத மேல வருவாங்களாம். அதே மாதிரி ஜீசஸ் வந்து ஒரு கிங்கா அவரோட மரணத்தை வந்து ஜெயிச்சு 3rd day உயிர்த்தெழுந்து ஒரு வெற்றியோட திரும்ப வருவாரு அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இந்த பாம் சண்டே அன்னைக்கு ஜீசஸ் கழுத மேல வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேல ஜீசஸ் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருப்பதில்லை அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பாரு. இது கிபி 70th ஆண்டுல ரோம படை தளபதியான தீத்துவும் அவரோட சேனையும் 134 நாட்கள் அந்த இடத்த வந்து முற்றுகை போட்டாங்களாம். அந்த டைம்ல அது அழிஞ்சது அண்ட் ஜீசஸ் சொன்ன அந்த வேர்டும் வந்து ரியல் ஆனது அப்படின்றது ஒரு ஹிஸ்டரி. ஹோலி மண்டே ஜீசஸ் வந்து அங்க உள்ள தேவாலயத்தை சுத்திகரிச்சாராம். அதாவது அங்க உள்ள பீப்புள்ஸ் எல்லாம் நிறைய திங்ஸ் சர்ச்சஸ்ல வந்து வித்துட்டு இருந்தாங்க. இத பார்த்தனையும் ஜீசஸ்க்கு அந்த இடத்துல கோபம் வந்தது. எல்லாத்தையுமே வந்து கீழே தள்ளி விட்டு அவங்களை எல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல கோபப்பட்டார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஹோலி டியூஸ்டே அன்னைக்கு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குது அண்ட் ஜீசஸ் வந்து ஒலிவ மலையில நிறைய உவமைகள் மூலமா பீப்புள்ஸ் கிட்ட பேசினாரு. ஹோலி வெனஸ்டேவை
ஸ்பை வெனஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூதாஸ் வந்து ஜீசஸ அன்னைக்கு தான் காட்டி கொடுத்தார், அதனால அதுக்கு பேரு ஸ்பை வெனஸ்டே. ஹோலி தேர்ஸ்டேவை மாண்டி தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாண்டி அப்படின்னா லத்தீன் வரல மேண்டேட்டம், அதாவது கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் அந்த லாஸ்ட் சப்பர்ல நிறைய கமாண்ட்மெண்ட்ஸ் அந்த சீஷர்களுக்கு சொன்னனால அதுக்கு பேரு மாண்டி தேர்ஸ்டே. ஹோலி ஃப்ரைடேவை குட் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல தான் ஜீசஸ சிலுவையில அறைஞ்சாங்க. அத க்ரூசிஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு வேர்ட்ல சொல்லுவாங்க. அந்த வேர்டோட மீனிங் என்னன்னா லட்டின்ல க்ரூசிஃபிக்ஸியோ ஆர் க்ரூசிஃபிக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் ஃபிக்ஸ்ட் டு அ க்ராஸ். இத ஃபர்ஸ்ட் ஆரிஜினேட் பண்ணது அசீரியன்ஸ் அண்ட் பாபிலோனியன்ஸ். அதுக்கடுத்து இதை எப்ப இன்வென்ட் பண்ணாங்கன்னா, அதாவது சிஸ்டமிக்கா எப்ப கொண்டு வந்தாங்கன்னா, 6th century BC பெர்சியன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது 300 to 400 BC இது வந்து டெவலப் ஆனது. ரோமன் டைம்ஸ்ல இத வந்து ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக, அதாவது ரொம்ப சீரியஸான கிரிமினல்ஸ பனிஷ் பண்றதுக்காக இந்த மெத்தட யூஸ் பண்ணாங்க. லேட்டரா அலெக்சாண்டர் தி கிரேட் இத வந்து ஈஸ்டர்ன் மெடிட்டேரியன் கண்ட்ரீஸ்ல 4th century BC அதாவது 356 to 323 BC ஒரு ரூலா கொண்டு வந்தாரு. ஜீசஸ எங்க சிலுவையில அரைஞ்சாங்கன்னா, கிரீக் வேர்ட்ல கபாலஸ்தலம் அப்படின்ற இடத்துல சிலுவையில அரைஞ்சாங்க. அதுக்கு மீனிங் நகரத்துக்கு வெளியே ஒரு இடத்தில் அப்படின்றதா அதுக்கு அர்த்தம். அது லத்தீன் வேர்ட்ல கல்வாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தமிழ் வேர்ட்ல கல்வாரி அப்படின்றது மீனிங். கிராஸ் பத்தி சொல்லணும்னா 300 varieties ஆஃப் கிராசஸ் இருக்கு. அதுல 5 fundamental ஷேப்ஸ் இருக்கு. டி ஷேப்ட், ரோமன் கிராஸ், சென்ட் ஆண்ட்ரூஸ் அண்ட் சென்ட் ஜார்ஜ் ஸ்வாஸ்டிகா, இந்த மாதிரி நிறைய கிராசஸ் இருக்கு. பட் ஜீசஸ் வந்து ரோமன் கிராஸ்ல தான் அறையப்பட்டாரு. அந்த ரோமன் கிராஸோட வெயிட் 75 to 125 pounds. அவரோட சிலுவையில எழுதப்பட்ட INRI அப்படின்றது ஒரு லட்டின் வேர்ட். அது இங்கிலீஷ்ல ஜீசஸ் ஆஃப் நசரேத் கிங் ஆஃப் தி ஜூஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்றதா அதோட மீனிங். ஜீசஸ் வந்து கசை அடிகளால அடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேம் ஃப்ளக்கிங். அதாவது அந்த சாட்டைக்கு எண்டுல உள்ள லெதர்ல சில இன்ச்சஸ் மேல அயன் போல்ஸ கட்டி வச்சிருப்பாங்களாம். சில நேரம் பாத்தீங்கன்னா அதுல ஷார்ட் ஷீக் போன்ஸ வந்து கட்டி வச்சிருப்பாங்களாம். சோ அதால அடிக்கிறப்ப அந்த ஸ்கின்னவே பிச்சுட்டு வருமா. அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இத வந்து எத்தனை அடிகள் அடிப்பாங்கன்னா, ஓல்டு டெஸ்டமெண்ட் படி 40 times வந்து அடிப்பாங்களாம். அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் படி 39 times அடிப்பாங்களாம். ஜீசஸோட தலையில வச்சிருக்க அந்த முக்ரீடம் வந்து ரொம்ப பாய்சனஸ் ஆன முள்ளா. அது லோக்கல்ல ஈஸியா கிடைக்கும், பட் அதை வந்து ஒரு கிரீடமா வைக்கிறப்போ அதோட ப்ரெஷர் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குமா. ஜீசஸோட பாடியில அறையப்பட்ட ஆணிகள் வந்து 3 தான் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். ஏன்னா 13th century சில வெஸ்டர்ன் ஆர்ட் வந்து ஒரு கால இன்னொரு கால் மேல வச்சு ஆணி அறையப்பட்ட மாதிரி ஒரு படத்தை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஜீசஸோட பாடியில அறையப்பட்ட ஆணிகள் வந்து 4. மிடில் ஏஜஸ்ல வந்து 4 nails தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க க்ரூசிஃபிக்ஷனுக்கு. ஆக்சுவலா அந்த நெயிலோட லென்த் பாத்தீங்க அப்படின்னா 15 centimeter லாங் அண்ட் 1 centimeter திக்ல இருக்குமா. இது பாத்தீங்கன்னா எங்க அறைவாங்கன்னா அந்த பர்சனோட ரிஸ்ட் ஆர் ஃபோர் ஆர்ம்ஸ்ல தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களாம். ஜீசஸ்க்கு குடிக்க கொடுத்த அந்த காடி வந்து புளித்த திராட்சை ரசம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல வினிகர், பிரெஞ்சுல பாத்தீங்கன்னா வின் அப்படின்னா திராட்சை ரசம், இகர் அப்படின்னா புளித்த, அதாவது ஆல்கஹாலோட எஃபெக்ட் அதுல இருக்கும். அந்த அசிட்டிக் ஆசிட் வந்து அது டேர்ன் ஆகுறப்ப அது வந்து காடியா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப கசப்பான ஒரு ட்ரிங்க். சிலுவையில அரைஞ்சவங்களோட கால்களை வந்து பிரேக் பண்ணுவாங்களாம். எதுக்காக அப்படின்னா, அவங்க இறந்துட்டாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்காக. இன்னொன்னு எதுக்காக காலை வந்து முறிக்கிறாங்கன்னா, அந்த ஹோல் பாடியோட வெயிட் வந்து அந்த கால்ல தான் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா பாடி வெயிட் வந்து ஆர்ம்ஸுக்கு போயிருமா. அது தாங்க முடியாம சில பேர் உடனே இறந்துருவாங்களாம். பட் ஜீசஸுக்கு வந்து அந்த மாதிரி லெக்க பிரேக் பண்ணவே கிடையாது. இது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரோஃபஸிய ஃபுல்ஃபில் பண்ற ஒரு ஈவெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஜீசஸ்க்கு எவ்வளவு நேரம் இந்த சிலுவை பாடுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா 6 hours சொல்றாங்க.
9 AM ல இருந்து 3 PM வரைக்கும் இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்தது. ஒரு இடத்துல அந்த பூமி எல்லாம் வந்து டார்க்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைம் வந்து 12 to 3 PM. ஜீசஸ் இறந்த டைம்ல அந்த டெம்பிளோட கர்டன் வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு ஆர்டினரி கர்டன் கிடையாது, 60 feet லாங் அண்ட் 30 feet ஹை, 4 inches திக்னஸ் இருக்குமா. அதை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 300 persons சேர்ந்து தான் அதை வந்து லிஃப்ட் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு ரொம்ப திக்னஸ் ஆனது. ஹோலி சாட்டர்டேவ கேத்தலிக்ஸ் வந்து க்ரூசிஃபிக்ஷன் அண்ட் ரெசரக்ஷனுக்கு இடையில இருக்கிறனால அதை ஹாரோவிங் ஆஃப் ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, ஈஸ்டர் விஜில் அப்படின்னு, அதாவது எண்ட் ஆஃப் த லெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபைனலி ஈஸ்டர் சண்டே, இது வந்து ஹிஸ்டரியிலேயே ஒரு பெரிய ஈவெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ஜீசஸ் வந்து பைபிளில் சொன்ன மாதிரி, அவர் சொன்ன மாதிரி 3வது நாள் வந்து திரும்ப உயிரோட எந்திரிச்சாரு. அப்ப திறக்கப்பட்ட அந்த கல்லறையை இன்னும் யாரும் பூட்டவே கிடையாது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னே சொல்லலாம். ஈஸ்டர் எக்கை வந்து சிம்பிள் ஆஃப் ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அது வந்து ஒரு நியூ லைஃபையும் ரீபர்த்தையும் கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. 1878ல் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல உள்ள பிரசிடென்ட் ருதர்ஃபோர்ட் பி ஹேஸ் அப்படின்றவர் த ஒயிட் ஹவுஸ் ஈஸ்டர் எக் ரோல் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஈஸ்டர் எக்கோட ரியல் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஷெல்ல வந்து க்ளோஸ்டு டோம் அப்படின்னும், அது வந்து ஓப்பன் ஆகி கிராக் ஆகி அது வெளியில வரும்போது ஒரு ரெசரக்ஷனை குறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த எக்கை பிரைட் ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணுவாங்களாம். எதுக்காக அப்படின்னா, பிளட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்றதுக்காக. 1680ல் ராபிட் பத்தின ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, அதாவது ஒரு கார்டன்ல எக்கை வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்க மாதிரி ஒரு இதை பப்ளிஷ் பண்ணாங்களாம். லேட்டரா அதை தான் ஈஸ்டர் பன்னி அப்படின்னு சொல்றாங்க. ஈஸ்டர் லில்லிஸ வந்து அஃபிஷியல் ஃப்ளவர் ஆஃப் ஈஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல ஆரிஜினேட் ஆகி லேட்டரா இங்கிலாந்துல 18th century கொண்டு வந்தாங்க. வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட்ல US இதை ஒரு ட்ரெண்டா வச்சிருந்தாங்க. இந்த லில்லியோட டோர்மெண்ட் பல்ப்ஸ் டெலிகேட் ஃப்ளவர்ஸா ஆகிற அந்த டிரான்சிஷன் நம்ம மைண்ட்ல ஒரு ஹோப்பையும் ரீபர்த்தையும் கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு ரீபர்த் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த லென்த் பீரியட்ஸ்ல நம்மளோட லைஃப்ல நடக்கிறதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலி இந்த லென்த் டேஸ் கண்டிப்பா ஒரு மீனிங்ஃபுல்லான டேஸா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு நியூ கேண்டிட் இன்ஃபோவோட நம்ம மீட் பண்ணலாம். Till then, take care.